ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி குயிக்காகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய வெங்காய மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. சப்பாத்திக்கும் பூரிக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைடு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்குறீங்க. நீங்கள் கடலைப்பருப்பு சேர்க்குறதா இருந்தால் அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு வெடித்து உளுந்து நல்லா சிவந்து வரட்டும். கால் டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறீங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு கட் பண்ணி சேர்க்குறேங்க. இதுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு மிளகாய் வத்தல் ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக சேர்க்குறேங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்லைஸாக நீள்வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து ரொம்ப சிவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க. ரொம்ப சிவக்க பொன்னிறமாக வதக்குனீங்கன்னா டேஸ்ட்டு மாறிடுங்க, அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் இது கூடயே ரெண்டு தொண்டு இஞ்சி எடுத்து நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு தட்டி வச்சுருக்கேங்க. இது கூடயே ரெண்டு பூண்டு பல்லையும் சேர்த்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி சேர்க்குறதுனால நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை சம்பால் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியாக எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா பெரிய சைஸாக இருக்கிறதுனால ஒரு தக்காளி எடுத்துருக்கீங்க. நீங்கள் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அப்படி இல்லைன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்குங்க. இதாங்க அளவு. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணுறச்சா தக்காளியோட அளவையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிற அளவு பார்த்திங்கன்னா மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன். இப்போ இது கூடயே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடலாங்க. இன்னும் அரை டீஸ்பூன் சேர்க்குறேங்க. சால்ட்டு சேர்க்குற பட்சத்தில் தக்காளி சீக்கிரம் தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுங்க. இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. நான் இது கூடயே ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா தோலெலாம் சீவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு ரெண்டு வதக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடயே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு அஞ்சு ஆறு புதினா இலைகள் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அந்த மசாலாவோட பச்சை சம்பால் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் நார்மல் டீ கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம் டு மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற அந்த கேரட் அந்த பட்டாணிலாம் நல்லா வெந்து வருங்க. இது வேகட்டும். இதுக்கு இடையில் பாருங்கள், ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் பொட்டுக்கடலை, அதாவது உடைத்த கடலை எடுத்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. இது அளவில் பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நீங்கள் பவுடரை, ஃபைன் பவுடரை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த அரைச்ச பவுடரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகளே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக இதில் கடலை மாவு சேர்ப்பாங்க. கடலை மாவுக்கு பதில் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. சில பேருக்கு வாயு ப்ராப்ளம், நெஞ்சரிச்சல் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குங்க. அவங்கெல்லாம் கடலை மாவு அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட்டிகளை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நல்லா அந்த நம்ம சேர்த்த கேரட் இதெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொட்டுக்கடலை பொடியை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அதான் பொட்டுக்கடலை வந்து கட்டிகளை எல்லாங்க மிக்ஸ் பண்ணிக்கணுங்க, அதான் மெயினாக. இப்போ இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ரெண்டு வதக்கு வதக்கிடுங்க. இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் நான் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. எனக்கு வந்து இந்த கிரேவி வந்து கொஞ்சம் தளர்வாக இருந்தால் தாங்க பிடிக்கும், அதனால் நான் தளர்வாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு நல்லா கெட்டியாகவே வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த அந்த பொட்டுக்கடலையோட பச்சை சுமெல்லாம் போயிட்டு அந்த மசாலா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குங்க.
நான் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கம்மன் கம்மன் வாசமாக இருக்குங்க. இந்த பொட்டுக்கடலையோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. கிரேவியும் ஓரளவுக்கு நல்லா இறுகிருச்சுங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால போக போக நல்லாவே இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட மணக்க மணக்க வெங்காய மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி வந்து ஒரு 5-10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சிடலாங்க. இது சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபைனலாக இதெல்லாம் நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப மனமாகவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவை அறிந்திர சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.